maalaimalar.com viewers ellarkum vanakkam and this is me Arushi anaivarukkum iniya pongal nal vaazhukkal iniki vandu na avanga kuda ennoda velmurugan borewells movie oda experience pathi unga kitta share pannikka poren nariya vishayangal solla poren movie la vandu actually director sir gopi sir direct pannirkaru ganja kadpu sir first time movie produce pannirkaru I'm very happy to be a part of this movie அதுக்கப்புறம் மூவி பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஏன்னா மூவி பேரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேல்முருகன் போர்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மூவியோட லைன் கேட்கும்போது ஐ தாட் என்னது இது வேல்முருகன் போர்வெல் ஸோ அப்போ டைரக்டர் சார் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு அண்ட் மூவி லைன் சொன்னப்போ இந்த மூவியில் வந்து ஹீரோ நிஜமான ஹீரோவே வேல்முருகன் அந்த போர்வெல் தான் ஏன்னா அது ஊர் ஊராக போய் அவங்க போர் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி மூவியோட ட்ராவல் ஆகும் என்னோட கேரக்டர் இந்த மூவியில் ஷிஸ் கவிதா ரொம்ப ரூட் கேர்ள் அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சைலண்ட் கேர்ள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு காலேஜுக்கு போகிறாங்க ஹாஃப் சாரீ ஓவரால் மூவியில் ஹாஃப் சாரீ போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர் என்று போகும் நானும் மகேஷ் திருப்பியும் அடித்தளம்க்கு அப்புறம் திருப்பியும் இந்த மூவி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ஆல்ரெடி எனக்கு மகேஷை தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுல அதுக்கப்புறம் இந்த மூவியில் இமான் சார் பாண்டி தீப்பெட்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட ஒர்க் பண்ணது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இட் வாஸ் நாட் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இல்லாமல் இட் வாஸ் லைக் சம் வாட் ஃபன் இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஃபன்ஸ் அண்ட் டெய்லி எங்களுக்கு அது ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் இருந்தது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த மூவியில் வந்து ஆக்சுவலி மியூசிக் கம்போஸ் பை ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் கொடுத்துருக்காரு ஃபைவ் சாங்ஸ் இருக்குது மூவியில் அஞ்சு சாங்ஸுமே சூப்பர்பாக இருக்குது இந்த மந்த் ரிலீஸ் ஆகுது இந்த மூவி ஸோ எல்லாரும் தியேட்டர்ஸில் போய் இந்த மூவியை பாருங்கள் இந்த நியூ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் நான் தான் கஞ்சா கிருப் பேசுகிறேன் மாலைமலர் டிவி நேயர்களுக்கு இனிய என் பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் கறிப்பொங்கல் வாழ்த்துக்கள் வேல்முருகன் போர்வெல்ஸ் இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் நடித்த நடிகை நடிகர் அதே மாதிரி கேமராமேனு அதே மாதிரி டைரக்டர் எல்லாத்துக்குமே நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் maalaimalar.com நேர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் வேல்முருகன் போர்வெல்ஸ் படத்தினுடைய இயக்குனர் எம்பி கோபி என்னை பற்றி சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி நான் மலையன் அப்படி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ திரு கரண் சார் அவர்கள் கரண் சார் அவர் தான் எனக்கு வாய்ப்புக்கு போய் தான் அந்த மலையன் படத்தை நான் இயக்கினேன் அந்த படம் வந்து ஒரு புதுமையான கதைக்களம் என்னென்னா பட்டாசு கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு கதையை ஒரு பின்னையை எடுத்தோம் பட்டாசு கம்பெனியில் குறிப்பாக வெடிமருந்து கலக்கிறவன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதில் திரைக்கதை பண்ணி ஒரு பண்ணோம் அது நல்லா வரவேற்பு இருந்தது எனக்கு கரண் சார் அடிக்கடி சொல்லுவார் கோபி நம்ம பண்ண நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ஒரு புது பேக்டாப் இருக்கும் அது சிறப்பான படம் பார்த்தீங்கன்னா எனக்கு மலையன் கோபி ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் கோபின்னு சொல்லுவார் அந்த படத்தை நான் உருவாக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்முருகன் போர்வெல்ஸ் இந்த வேல்முருகன் போர்வெல்ஸுக்கு இன்னொரு தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் வேறு யாரும் இல்லைங்க உங்கள் கஞ்சா கருப்பண்ணன் தான் கஞ்சா கருப்பண்ணன் வந்து இயல்பான நடிகர் யதார்த்தமானவர் இன்னும் சிவகங்கையிலிருந்து சிவகங்கையிலிருந்து வந்த ஊர்க்கார மாதிரியாக இருப்பார் அவர் எதுவுமே சினிமாட்டிக்கான அளவு அல்ல அல்ல ஏன்னா சினிமாவில் கொஞ்ச நாள் வந்தோடனே சும்மா கெத்தா அதான் பாசு சொல்லுங்க பாசு அப்புறம் ஆய் அப்படின்லாம் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இன்னும் எளிமையாக பவ்யமாக இருக்கக்கூடிய நபர் நான் இந்த வேல்முருகன் போர்வெல்ஸ் கதை எனக்கு எப்படி உதவு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் அந்த ஒரு மலையன் ஒரு புதுமையான பேக்ட்ராப் பண்ணோம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பேக்ட்ராப்பை தேடிட்டு இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேக்ட்ராப் யாரும் சொல்லாத ஒரு கதைக்கலாம் அப்போ அந்த வேல்முருகன் போர்வெல்ஸ் வந்து நான் உருவாக்கி தான் அப்போ அதுலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் பார்க்கலாம் ஊரூரா போர் போடுவானுங்க எங்கேயெல்லாம் போர் போடுவானுங்க என்ன சுவரசம்பவம் நடக்குது இதில் கஞ்சா கருப்பு வந்து நீர்மட்டம் பார்த்து அவர் போர் போடுவார் ஸோ அதை நீர்மட்டம் பார்க்கும்போது எப்படி தப்பு நடக்குது ஸோ அதுக்குள்ள லவ் லவ் ஒரு பிரச்சனை என்னென்ன பிரச்சனை மாட்டானுங்க ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு காமெடியாக அதே சமயத்தில் ஒரு முழு என்டர்டைன்மெண்ட் படம் தான் அதுக்குள்ளே ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வச்சுங்களேன் நீங்கள் படத்தில் எதுவுமே இல்லையேன்றுவாங்க அப்படி இல்லாமல் ஒரு நல்ல பாயிண்ட் நல்லா போயிட்டு இருந்த படத்தில் ஒரு பத்து நிமிஷம் காசு சொன்னாங்க சான்ஸே இல்லையா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு இந்த படம் நிச்சயமாக இருக்கும் அதுக்கு முழுமையாக இந்த படத்துக்கான விஷயம் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமராமேன் சாலை சகாதவன் உண்மையிலேயே சிறப்பாக பண்ணியிருக்காரு
அவர் வந்து பாராஜா படமான அன்னக்கூடியும் குடிவீரனும் படத்தில் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஒழிப்பதை பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அது மாதிரியான ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளை விட பெரிய டெக்னீஷியன் கூட இருந்தார்னா இன்னும் நம்மளை வேறு பரிமாணத்துக்கு நம்ம கொண்டு போகலாம் போவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சூப்பர், 5 சாங் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு, நினைச்சதை அப்படியே உள்வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் பாரதாசிய ஸ்நேகன், நாமத்துக்குமார், பா விஜய் ரொம்ப சப்போர்ட்டிங்காக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏஎல் ரமேஷ், சமுத்திரக்கணி சார் படம் எல்லாம் அனைத்து படத்துலையும் அவர் எடிட்டரு, என் நண்பர், நல்லாயிருக்கு. கனி சார் தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணார். கனி என்பது யார், என் நண்பன், என் உயிர் நண்பன். சமீபத்தில் அவர் நிமிந்தல் படம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருந்தார். நண்பன் சொல்லுவார், கட்டி போய் சொல்லுவார், டேய் நீ ஜெயிக்கணும்டா வருவடா நீ என்வார். அது மாதிரி நிறைய இயக்குநர்கள், அப்புறம் குறிப்பாக ஏஆர் முருகதாஸ் அவருடைய சப்போர்ட் ரொம்ப எனக்கு இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா என் நண்பர் அவர், நான் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்கும், ஃபேமிலியாவில் அவங்க ஒய்ஃப் வரையும் நம்ம ரொம்ப கோபியா நீ ஜெயிக்கணுண்ணே அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக சப்போர்ட்டாக அவருக்கு பேசுவாங்க. அதில் வந்து இந்தியாவில் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய இயக்குனர் அவர் வந்துட்டு எங்கள் ஆடியலைன்ஸில் வந்துட்டு 3 நேரம் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அவர் சொன்னார் ஒரே விஷயம், கோபி இந்த படத்தை ஜெயிச்சிடும், கோபி நீ ஜெயிச்சிட்டேன்னா தீனா படத்தில் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதை விட நான் அதிகமாக சந்தோஷப்படுவோம் சொன்னார். நிச்சயமாக அப்படி சொன்ன என் அன்பு நண்பர் முருகதாசுக்கு கண்டிப்பாக பரிசாக இந்த படம் வெற்றியாக இருக்கும் வெல்முருகன் போர்வெல்ஸ். ஸோ இது வந்து அப்புறம் என்னுடைய நண்பர்கள் ராஜேஷ், ராஜேஷ்யம் வருத்தப்பாளர் டைரக்டர், வெற்றிமாறன், எல்லா நண்பர்கள் இயக்குநர்கள் எல்லா நண்பர்கள் நண்பர்கள் தான், எல்லா நண்பர்களும் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க ஆதரவுக்காக நிச்சயம் அந்த படம் வெற்றியாக அமையும். மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகேஷ். இன்னைக்கு பொங்கல் அதுமா வேல்முருகன் போர்வெல்ஸை பற்றி உங்கள்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். வேல்முருகன் போர்வெல்ஸ் இந்த படத்தோட டைரக்டர் வந்து கோபி அண்ணன், இதோட ப்ரொடியூசரை வந்து கஞ்சாகர் படம் பண்ணியிருக்காப்புல. கோபி அண்ணன் பற்றி இதில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இதில் என் கேரக்டரை பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு போர்வெல்ஸில் ஒர்க் பண்ணி, போர்வெல்ஸ்ன்றான் எல்லோரும் லாரின்றதை எல்லோரும் பார்த்துருப்பாங்க போர்வெல்ஸில், அதில் ஒர்க் பண்ண அதில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனாக தான் அந்த படத்தில் என்னோட கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இதில் மியூசிக் டைரக்டரை வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் பண்ணியிருக்காப்புல. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ் எல்லாம் கேட்டோம், ரொம்ப நல்லாயிருக்கு. அதேமாதிரி விஷுவல் வந்து சாலை சகாதேவன் சார் பண்ணியிருக்காப்புல. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் அதேமாதிரி சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு விஷுவலும் பார்த்தோம். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக ஆரிசி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்டாக வந்து பாண்டி, அப்புறம் தீப்பெட்டி கணேசன், ராவண்ணன், பாபு, கிளி, இப்படி ஓஎஸ்கே சுந்தரண்ணன், அப்புறம் ஒரு பெரிய டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ண தான் அந்த படத்தில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் எல்லாருமே புதுசாக இருந்தாங்க, இந்த படத்தில் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நர்வஸ் இருந்துச்சு ஃபஸ்ட் நாள் போய் ஷூட்டிங்கில் நிற்கிறப்ப. ஆனால் அதுவே ஷூட் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்னா, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கூட நல்ல ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படத்தில் ஒர்க் பண்ணது. கஞ்சாகர் பண்ண வந்து இல்லை, கஞ்சாகர் பண்ண கூட நான் ஆல்ரெடி படத்தில் பண்ணியிருக்கேன், அவர் கூட காமெடி சீன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் வேல்முருகன் போர்வெல்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா, காமெடி மட்டும்தான் பண்ணுவார்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் அவரோட கேரக்டரே வந்து ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அவர் வந்து எங்களுக்கு முதலாளின்ற மாதிரியான ஒரு கேரக்டரே பண்ணியிருக்காரு கேரக்டராகவே. அதனால் அதுக்குல சீரியஸான சீன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு காமெடி சீன்ஸ்லலாம் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும், ஆனால் சீரியஸாக பண்ணும்போது அண்ணன் எப்படி பண்ணுவார்ன்றது ஒரு ஃபஸ்ட்டு எனக்குலாம் பார்த்தப்ப ஏதோ பண்ணுவாரா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரிலன்னு. ஆனால் அந்த சீனில் பண்ணுறப்போ வந்து அவர் பண்ணுறதை பார்த்தப்போ ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. பார்க்கும்போதே வந்து ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எல்லோரும் ஃபீல் பண்ணுவான்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசராகவும் அந்த கஞ்சாகர் படம் பண்ணியிருக்காப்புல. ஒரு ப்ரொடியூசராக டேரக்டருக்கு என்ன பண்ணுமோ, என்ன விஷயங்கள் வேணுமோ அதை தெளிவாக கேட்டு அவருக்கு என்ன பண்ணி கொடுக்குமோ எல்லா விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு. கரெக்டாக பண்ணி கொடுத்து ஒரு ப்ரொடியூசராக என்ன பண்ணணும் கரெக்டாக பண்ணி கொடுத்த டேரக்டருக்கு ஃபுல் ஃபீலாக பண்ணி கொடுத்து ஒரு நல்லபடியாக படம் முடிக்க வச்சுருக்காரு. இல்லை இந்த படத்தில் என்னோடய கேரக்டராக பார்த்தீங்கன்னா, ஒரு போர்வெல்ஸில் வந்து போர் லாரி ஓட்டுற பையனாக தான் இதில் என் கேரக்டராக பண்ணியிருக்கேன். இதில் என் கேரக்டர் பேர் வந்து ரமேஷ்னு சொல்லி. எல்லோரும் போர்வெல்லாம் வந்து ஒரு வீட்டில் வந்து போர் போட்டு போகிறவங்கள மட்டும்தான் பார்த்துருப்போம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றதை யாரும் பார்த்ததில்ல. அந்த மாதிரியான கேரக்டர் தான் இதில் என் கேரக்டரும் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகும் போது எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.